ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா குரூப் சிக்கான கவர்மெண்ட் ஜாப் வந்து வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து 7th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணதில், நீங்கள் 10th டிப்ளமோ ஐடி டிகிரின்னு வந்து எல்லாருக்குமே இதில் வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளர்க்கு, லேப் அசிஸ்டண்ட்டு, பிஓன் இந்த மாதிரி வந்து ஒரு 34 விதமான டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இதில் வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் படி உங்களுக்கான சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ 38,600 இருக்கும். ஸோ 29,200 இந்த மாதிரி சேலரி வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 4th ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு ஆஃப்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. 34 விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கேட்டகரி, ஒர்க் ஷாப் சூப்பரன் கேட்டகரி, ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் மார்க்கெட் சூப்பரன் கேட்டகரி, உங்களுக்கு ட்ரெஸ்ஸரு, டிரைவரு, ஜூனியர் கிளர்க்கு, ஹெல்த் சூப்பர்வைசரு, லேப் அசிஸ்டண்ட்டு, லேப் அட்டண்டன்ட் கேட்டகரி, ஸோ லெஜர் கிளர்க்கு, நர்சிங் ஆர்டினரி, பிஓன் கேட்டகிரிலேருந்து உங்களுக்கு வாட்ச்மேனு, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், ஸோ ஆயா கேட்டகிரி, ஹைஸ்கூல் டீச்சரு, ஃபிட்டரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான போஸ்டிங்கோடு வந்திருக்கு. 34 டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்தந்த டைப்புக்கும் உங்களுக்கு சேலரியுமே வந்து பார்த்தோன்னா லெவல் வரையும் உங்களுக்கு வந்து வேரியாகும். ஸோ 16,600 52,400 வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு 29,200 92,300 வரைக்கும், 35,400 112,400 இந்த மாதிரி வந்து சேலரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 7th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் 10th முடித்தவங்க, ஸோ 12th முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்கன்னு வந்து எல்லாத்துக்குமே இதில் வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இங்கே வந்து ஸோ மேன்சூர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் இந்த கேட்டகிரிக்கான போஸ்டிங்கெலாம் 7th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள். அதேமாதிரி வந்து பாருங்கள் சஃபாய் கர்மா கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 7th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிஓன் கேட்டகிரிக்கெலாம் வந்து 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஓன் கேட்டகிரிக்கெலாம் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். ஸ்டோர் கூலி கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் 7th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். வாட்ச்மேன் கேட்டகிரிக்கும் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். ஆயா கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் 7th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகிரிக்கும் 7th பாஸ் பண்ணுவீங்க, 10th முடித்தவங்களும் கொடுத்துருக்காங்க. ஐடிஐ முடித்தவங்களுக்கும் வந்து பாருங்கள் இதில் ஃபிட்டர் கேட்டகிரிக்கு வந்து 10th முடிச்சு நீங்கள் ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் இங்கே வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் நர்சிங் நீங்கள் மிட்வைஃப்ரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டீச்சர் கேட்டகிரிக்குமே இதில் போஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைப்பிஸ்ட் கேட்டகிரிக்கும் கொடுத்துருக்காங்க. பம்ப் அட்டண்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் 10th முடிச்சு நீங்கள் பம்ப் மெக்கானிக்கான ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் டேட்டுமே. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். 2 மோடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிடணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். ஸோ பிரிண்ட் எடுத்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இதில் காமிக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சி ஸோ ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸ்மே வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, பூனேன்னு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டினரி போஸ்ட் இல்லைனா ரேஷர் போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4th ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈவினிங் 6 PM வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்கன்னா வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து 11th ஏப்ரல் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா 4th ஏப்ரல் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணி ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஓபிசியாக இருந்தால் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூஆர் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 600 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் பிடபிள்டி டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்கும் வந்து 400 வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணாலே போதும். ஸோ அது வந்து நீங்கள் டிடி எடுத்து கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும், அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும். இங்கே கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் கவர் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 5x11 சைஸ் உள்ள ஒரு எம்டி கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. 5x11 சைஸ் உள்ள கவர், அது வந்து 2 கவராக வாங்கிக்கோங்க. அந்த 2 கவர்லேயும் வந்து உங்களோட அட்ரஸை வந்து அதில் எழுதிட்டு
20 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கலர் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து ஸ்டாம்பிள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து நீங்கள் வந்து ஸோ பின் பண்ணிக்கோங்க அந்த 2 ஃபோட்டோவையும். அதையுமே இதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க டீடெயில்ஸ் எல்லாமே நீ செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணும், அதே மாதிரி ஆஃப்லைன் மூலையும் நீங்கள் சென்ட் பண்ணால் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு மோடில் மட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரெண்டு இதுலேயுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு போஸ்டிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து 120 மார்க் வந்து இருக்கும், 120 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதேமாதிரி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள், ஒரு ஒரு போஸ்டிங்குமே நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஒரு சில கேட்டகரிக்கு இப்போ கிளர்க்கு கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அதுவுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் மாதிரி வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து போஸ்டிங் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆனால் இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்குது. ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு போஸ்டிங்குமே வந்து 34 கேட்டகரிக்குமே வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 4th April நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணி ஆஃப்லைன் மூலையும் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.